ஒரு டண்டுகளை மேலே மாதாண்ட சிறுவத்தால் ரத்தம் பரவழிக்கிட்டு திருப்பி அந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில் வச்சேன். கடவுளை பிள்ளைக்கும் காட்டுறேன். அந்த கண்ணுங்க சொல்ல கண்ணும் கிழங்கு பிள்ளைக்கு வந்து 15 நாள் மாதா குழந்த இதுதான். நானும் அப்போ சொன்னேன் அந்த மாதா தேதான். அப்போ தே பிள்ளை நெதி எடுத்துட்டு மாதாவுக்கு பின்பக்கத்தால் பொம்மைக்குள்ள ரத்தம் போட்டுருப்பாங்கன்னு கணக்கெல்லாம் முடிச்சிருந்தேன். அவங்க அப்படி இருக்குது போட்டி எடுத்து போட்டே கணக்கு சொன்னேன். நான் நினச்சேன் இந்த மீள்லான்னு பெயினால் சீத்த பெயினால் கிறுக்கி போட்டாலும் அப்படின்னு நான் நம்பினேன். அப்புறம் அடுத்து நான் பார்த்தேன் கண்ணால் வடிக்கிது. அப்போ பார்த்தேன் பிள்ளை அம்மா ஹிருமியை கொண்டு வேணும் ஒரு சீத்த பெயின் இருந்தது அதே நான் கொண்டு ஒழிச்சு வச்சேன். யாழ் பருத்தித்துறை வதிரி பகுதியில் மாதாவின் உருவ சிலையிலிருந்து ரத்தம் வடிந்த வண்ணம் உள்ளது. இந்த அற்புதத்தை பலரும் பார்வையிட்டு வருகின்றனர். வதிரி அடைப்பு அல்வாய் தெற்கு அல்வாய் என்னும் இடத்தில் வசிக்கும் ஸ்ரீகரன் சாந்தகுமாரி என்பவரது வீட்டில் இருக்கும் மாதாவின் உருவ சிலையிலிருந்தே ரத்தம் வழிகின்றது. கடந்த 6ஆம் திகதி முதல் இன்று வரை ரத்தம் இடையிடையே வழிந்து வருகின்றது. கடந்த 26ஆம் திகதி பிரான்சிலிருந்து இவர்களின் மகளால் குறித்த மாதாவின் உருவ சிலை கொண்டு வரப்பட்டது. குறித்த வீட்டில் தரம் 5 கல்வி கேட்கும் 10 வயதுடைய சிறுமிக்கு மாதா கொண்டு வருவதற்கு முன்னர் கண்ணில் இருந்து ரத்தம் வடிந்துள்ளது. இது தொடர்பாக வைத்திய உதவியை நாடிய போதிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லையென குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தற்போது சிறுமியின் கண்ணில் இடையிடையே ரத்தம் வழிந்து வருகின்றது. குறித்த அற்புதத்தை பலரும் பார்வையிட்டு வருகின்றனர். பிள்ளைங்க கண்ணால வந்து ரத்தம் வந்தது. ரத்தம் வந்தது பள்ளிக்கூடத்தில் அதுக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னே பாம்பு ஊத்தினது. பாம்பு ஊற்றி ஒரு 3 மாதத்தால் பிள்ளைக்கு கண்ணால் ரத்தம் பழிஞ்சது. ரத்தம் பழிஞ்ச அப்புறம் நாங்கள் என்னென்னா பிள்ளையை கொண்டே ஒரு வந்து ஒரு 2 மாதத்தில் கொண்டு ப்ரைவேட்டாக ஜாழ்பாளத்தில் காட்டினாங்க. ஜாழ்பாளத்தில் காட்டினோன்னா அவன் சொன்னவன் ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைக்கு. அப்போ பிள்ளைக்கு பிள்ளையை கொண்டு போயிக்க ரத்தம் பெரியல வீட்டாக வந்தது. பிறகு அந்த பிள்ளைக்கு வந்து துணைச்சி ரத்தம் இருக்குல்ல அதுதான் அவைக்கு காட்டினாங்க. காட்ட அவசர வச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைய கண்ணிலேயே ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி விட்டாங்க. விட்டால் பிறகு 1 நாளைக்கு வரும் 1 நாளைக்கு வராது. இன்றைக்கு வரும் நாளைக்கு வராது. அப்போ நாங்கள் சும்மா இதாண்டு விட்டுட்டோம். பிறகு நேற்று வந்து பிள்ளையை கொண்டு வந்து ஒரு டண்டுகளை மேலே மாதாண்ட சிறுவத்தால் ரத்தம் வரவழிக்கிட்டு வர நாங்கள் அப்போவும் நான் சும்மாதான் வருது என்று யாரோ பெயிண்ட் அடிச்சு வந்து தான் போனேன். சந்தேகத்தில் எங்களோட பிள்ளை என்ன ஓ பெயினாக குறிப்பிட்டவன். அப்போ நான் கடவுள் கிடையாது இது என்ன இப்படி என்ன சொல்ல அடுத்த நாள் பார்த்தேன்னா இவ்வளோத்துக்கு வந்துச்சு. வேற எனக்கு அப்போவும் சந்தேகப்படுத்தான் நான் திருப்பி போனேன். இப்போது 3ஆம் நாள் கூட வந்துச்சு தொட்டு பார்த்தேன் ஃபுல்லாக அப்படி ரத்தம் ஃபுல்லாக. திருப்பி அந்த ரத்தத்தை எடுத்து நெத்தியில் வச்சேன். கடவுளை பிள்ளைக்கும் காட்டுறேன். அந்த கண்ணுங்க சொல்ல கண்ணுங்க கிழங்கு சொல்லவே அப்படி கண் கலங்கு இருந்துச்சுன்னா அது அப்படி வந்துடும். அப்போ பிள்ளைக்கு வந்து 15 நாள் மாதா குழந்த இதுதான். நான் அப்போ சொன்னேன் அந்த மாதா தேதான். அப்போ தே பிள்ளை என்ன எடுத்துட்டு பிள்ளைகள் ரத்தம் வந்தால் வந்து எத்தனை யோசிக்கணும் பிளட் கேன்சரும் எத்தனை பிரச்சனை யோசிக்கணும் இல்லை சரி என்ன சொல்லி மாதா பாருமா. திருப்பி திருப்பி அடுத்த அடுத்த நாள் மாதாவுக்கு இஞ்சி மிளகு முழுகிச்சு நாடி மிளகு பிள்ளைகள் எழுந்தில் ஃபோன் கிடையாது பார்த்துட்டாங்க. ஓ அது 3 நாள் பிள்ளைக்கு 17 இன்னும் வந்து பிள்ளைக்கு அப்போ சரி இனிமேல் ஒன்றும் பொறுக்கலான்னு நேடி ஜாழ்பாணம் போனாங்க. ஜாழ்பாணம் கொண்டு காட்டி சொல்லிச்சிடும் பிள்ளைக்கு எந்த விதமான அந்த கணக்காக யோசிக்கணும்ல பிளட் கேன்சரோ இது கொண்டு மண்டைக்கு இப்போ நீங்கள் அப்பா சாணத்தில் இருந்தால் அப்படி தான் யோசிப்பீங்க. நான் அதே மாதிரி தான் யோசிச்சுப்படு ஒரு கா எடுத்துச்சிடும் ஒரு கா எடுத்து 2ஆம் தரம் முடிக்க எனக்கு மண்டை முழுக்க வெளியே வந்துட்டு ஏன்னா ஒரு கா எடுத்தால் காணும் தானே. திருப்பி எடுக்க எனக்கு ஒரு மாறியா போச்சு திருப்பி எடுக்க பிள்ளைக்குன்னு வருத்தம் போடும் யோசிச்சு கொண்டு இல்லை கோயிலுக்கு நேர்த்தி போட்டு கொண்டு இருக்கு. பிறகு வந்துச்சாலும் பிள்ளைக்கு ஒரு பேர் யோசனை இல்லை ஒன்றும் இல்லை. பிள்ளைக்கு கண்ணாடான்றது மட்டும் பிள்ளைங்க உடம்புலேருந்து ரத்தத்தில் இருந்து ஃபுல்லாக ஒன்றுமே பிள்ளைக்கு இல்லையாண்டு சொல்லி பிடிச்சிடும் விட்டோன்னா சந்தோஷப்படுறேன். வேறு என்ன சொல்லணும் அவ்வளோதான். இப்போ நம்புறீங்களா நீங்கள் இதுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடந்த பிறகு உங்களுக்கு ஐயோ எனக்கு உண்மையாங்க நான் சொன்னாங்க நான் எந்த கோயிலையும் நம்புறேன் இல்லைங்க. நான் ஒரு வித்தியாசம் டைப் என்ன சொன்னால் எனக்கு கோயில் நம்பிக்கை இல்லை நான் எந்த கோயிலையும் கையெழுத்து கும்பிடல. இப்போ மாதாவில் ஒன்று சொல்லுவாங்க ஜேசுவிட்டு போய் வேண்டு நான் அன்றைக்கு இங்கே போனேன் இங்கே இல்லைங்க ஆசைப்பிள்ளையே தான் அம்மன்கிட்ட போனேன். அம்மன்கிட்ட போனாலும் அவர் சொல்கிற கதையை எனக்கு நான் அந்த ஒரு ஒரு ஆகலும் ஒரு தன்மை இருக்குது தானே. நான்
போய் கேட்டேன் இப்படி கேட்க அவட்டே என் தொழிலை அவர் கண்டுபிடிக்கலாம் போய் அப்போ வீட்டை வந்து சொன்னேன் என்னடி கோயில் கோயிலுன்றவங்க என் தொழில் கண்டுபிடிக்க அப்புறம் என்னடி நம்பிக்கையான் இப்படி திருநூறு பிள்ளைக்கு பூசி படிச்சிருந்தேன் இண்டியோட கண்ணீர் வராண்டு ரத்தம் வராண்டு இப்படியே வருது அப்போ நான் இதை நம்புறது அப்படியே வந்தேன் நான் வந்து போட்டு பிறகு மாதாண்டே இதில் எடுத்துச்சேன் இப்படித்தான் ரத்தம் பெறுது அந்த பிறகு சொன்னாங்கள் ஆக்கள் எல்லாம் மாதாக்கு பின்பக்கத்தில் பொம்மைக்களை ரத்தம் போட்டுருப்பாங்கண்டு கணக்கெல்லாம் அப்படி சொன்னவங்களை அப்படி இருக்குது போட்டி எடுத்து போட்டே கணக்கு சொன்னோம் மாதாண்ட பின்பக்கத்தில் ரத்தம் பண்ணாங்க ரத்தம் போட்டு சொன்னால் ஒரு நாளே உறையும் ஒரு நாள் தேவையில்லைங்க ரத்தம் வந்து உரையிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரத்தம் காஞ்சி ரத்தம் கட்டி தானே பிடிக்கிறது அப்படிலாம் கணக்காக சொன்னவே நான் சொன்னாமனுங்க நான் வேதத்தை நம்புறதே இல்லைங்க வீட்டை வந்த அப்புறம் அந்த கண்ணால் கண்டது தான் எதுவும் நம்பலாம் இல்லாட்டி நம்பலாம் ஓ இரத்தம் கொண்டு வருதுன்னு இப்போ மாதம் கண்ணால் வந்து அப்படி தொட்டு பார்த்தேன் நான் பார்த்தா அப்படி ரத்தம் அப்படி எடுத்து போட்டு நெத்திலே பூசினேன் ஓ ரத்தம் தான் அப்படி வாட்டம் ஃபுல்லாக அப்படி ரத்தம் தான் முதல் நாள் நான் நம்பவே இல்லை பிள்ளையில கூட செக் பண்ணேன் என்ன சொன்னால் பிள்ளையில நான் நம்ப மாட்டேன் அப்படித்தான் இந்த இந்த குணமே நான் நினச்சேன் இந்த மேலான இன்னும் பெயினால் சீத்த பெயினால் கிறுக்கி போட்டாலும் அப்படியும் நான் நம்பினேன் அப்புறம் அடுத்து நான் பார்த்தேன் கண்ணால் வடிக்கிறது அப்போ பார்த்தேன் பிள்ளை அம்மா ஹிருணியை கொண்டு கேட்டேன் ஒரு சீத்த பெயின் நடந்தது அதே நான் கொண்டு ஒழிச்சு வச்சுறேன் ஏஞ்சிருங்க நம்பணுமே அடுத்து நான் பார்த்தேன் முன்னந்தான் கண் மடலுக்கு வந்தது அடுத்து நான் பார்த்தேன் இங்கே வந்து நிற்குங்க இப்போ கீறுன்னா உள்ளுக்கு தான் இருக்கும் மடலில் இறங்காது இப்போ பேன கீறு வந்துங்க கண்ணுக்குள்ளாக இருக்கும் இங்கே இறங்காது பேனியால் பேனக்கரில் ரத்தம் பெறும் இல்லை மடலில் இறங்கிச்சிது அதே பிற அடுத்தவங்க வந்து சொல்லிச்சோம் ஓடிச்சு பாருங்கப்பானுக்கு நாங்கள் வந்து தண்ணி அடிச்சிடுறேன் அது இதில் செவணும் அதை வட்டி விடுங்க அதான் என்னென்னா எனக்கு ஓப்பன் டைப் அப்படிது அப்போ வந்து பார்த்தா அப்படி இவ்வளோத்துக்கு வந்துட்டு அந்த துளியை கண்ணால் துளைச்சிப்படி நெத்தியில் பூசினோம் அப்போ ஒரு ஆள் வேத காரால் வந்துச்சுக்குது அது வந்து பெருமளம் விடுங்க துளைக்காங்க அப்போ நான் அந்த எனக்கு அந்த விஷமஞ்சத வேலை சில வசனத்தை ஓட்டி விடுங்க புதுமையோ எந்த காலமும் யாருமே காணாத புதுமையோ நான் இந்த காணலாம்